ஹாய், திஸ் இஸ் கௌஷி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜான் புனியனோட ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஜான் புனியனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சர்ச் மேலே ரொம்ப ஈடுபாடு ஏற்படுது. ஜான் புனியனுக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்படுறதுனால அதோட பைபிள், அப்புறமா அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு அது ரொம்ப அட்மையர் ஆகி ரொம்ப பிடிச்சு போனதுனால என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார், போதிக்க ஆரம்பிக்கிறார், எல்லாருக்கிட்டையும் வந்து பேச்சு மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு அவரோட ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி பண்ணால் இப்படி இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க, கடவுள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு, இது வந்து பியூரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். இது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அத்தாரிட்டிஸ்க்கெலாம் வந்து கோபம் வருது, கான்ஃப்ளிக்ட் வருது, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்த மாதிரி ஆகிடுது. சண்டை வந்தோடனே இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் அங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இருந்தாலும் கூட கண்டினியூ பண்ணுறாரு அவரோட ப்ரீச்சிங்கை. ஸோ ஒரு பீக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை வந்து ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதை வந்து அவர் ஒரு ரொம்ப வருஷத்துல வந்து ஜெயிலில் போட்டிருந்திருக்காங்க. ஒரு 12 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஜெயிலே இருந்திருக்காரு. அப்போ தான் அவர் எழுதியிருக்கிறாரு இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ச் இப்போ அந்த இதெல்லாம் வந்து அட்மையர் ஆகி படிக்க ஆரம்பிச்சார் இல்லையா, அப்போ அவருக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒருவேளை வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ நமக்கெல்லாம் எப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சால் வந்து மரணத்துக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு, அங்கே போய் நம்ம தண்டனை அனுபவிப்போம் அப்படிங்கிறதானே ஒரு தீமி இருக்கும். அதனால் அவர் இதை படிக்க படிக்க அவருக்கு ரொம்ப பயம் வருது, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம், நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நம்ம இருக்க லைஃப் எப்படி, எண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதனால அந்த ப்ரீச்சிங்லாம் கொடுக்குறாரு. ஏன் இப்படி கொடுக்குறாருன்னா, எல்லோரும் நம்ம இப்போவே வந்து மாறணும், பாவங்கள்லாம் நம்ம வந்து மறந்துட்டு மன்னிப்பு கேட்டு மாறணும், மறுபடி தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் ஜெயிலில் போட்டுட்டாங்களா, இப்போ ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட இருக்காரு, அப்போ இருக்கிறப்ப தான் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதுறாரு. இது என்ன அப்படின்னா, 2 பார்ட்டாக அவர் எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பியூரிட்டன்ஸ்க்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரேவாக இருக்கவங்களோ, அவங்க மட்டும்தான் வந்து அந்த ஜட்மெண்ட் டேவுக்கு வந்து போய், அதாவது ஜீசஸ் கூட சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். அந்த இடத்துல வந்து யாருக்குமே பலவீனமாக இருக்கவங்க, ரொம்ப வந்து பிரேவாக இல்லாதவங்கலாம் கூட வந்து இதில் இதை வந்து அடைய முடியாது அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது இவருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில் வந்து எல்லாருமே இன்க்ளூட் பண்ணியிருப்பார். அதில் பலவீனமானவங்க, அவங்க ஒய்ஃப், இது எல்லாருமே வந்து இதில் சேர்ந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா, இவர் மட்டும்தான் போவார் ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போவார். ஆனால் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்க்ளூட் பண்ணியிருக்காரு ஒய்ஃப், அப்புறமா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அழைச்சிட்டு போகிறோம். இதில் வர கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்க பேர்லேயே அப்படி அந்த கேரக்டர் இம்ப்ளேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்பிக்கையான ஒருத்தவங்க அப்படின்னா ஃபெய்த் அப்படின்னு வச்சுருப்பாரு. இவரோட பேரை வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் கிறிஸ்டியானா அப்படிங்கிற மாதிரி, அதாவது பேர்லேயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடுற மாதிரியே வச்சுருப்பாங்க. இவரோட பேர்லாம் வந்து கேரக்டர்ஸ் முதல்ல வந்து அவர் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறாரு, இவங்களுக்கு இந்த பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேரக்டர்ஸ் இதில் வருவாங்க, ஆனால் வந்து ஈஸியாக வந்து மெமரியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் நரேட்டர் வந்து ஐயை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. தான் தன்னோட கதையை சொல்கிற மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, வேறு யாரையும் ரெப்ரசன்ட் பண்ணலை. இதில் வந்து இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது, அந்த ட்ரீமில் உள்ள ஸ்டோரி தான் அது அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனை பார்க்குறாரு, அவர் கையில் வந்து ஒரு புக் இருக்குது, பின்னாடி வந்து ஹன்ச்பேக்னா அந்த முதுகில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கீழே குமிஞ்சு நடப்பாங்க, பெருசாக வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எதை அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ஸ், அதாவது பாவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. பாவங்கள் எல்லாம் வந்து அவருக்கு முதல் வந்து ஒரு ஹன்ச்பேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த புக்கை திறந்து பார்க்குறப்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அழுக வருது. அழுக வந்தோடனே புரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணால் கடைசி நாளில் வந்து நீங்கள் ரொம்ப சிவியராக பனிஷ் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொன்னோடனே ரொம்ப கத்தி அழறாரு. கத்தி அழுதவுடனே, நான் என்ன பண்ணணும் இதுக்கு, நம்ம எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சில்ட்ரன்ஸ் கிட்டலாம் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சிட்டி வந்து அழிய போகுது, இந்த சிட்டி வந்து அழிய போகுது, ஹெவன்லேருந்து வந்து அழிக்க போகிறாங்க, ஸோ நான் எஸ்கேப் ஆகணும், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறப்ப இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்ருக்கான், ஸோ வந்து இவனை தூங்க வைங்க, வந்து அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, படுத்துட்டு எப்போதுமே இருக்கிறப்பெல்லாம் தனியாக தான் இருப்பார், பெட்டில் அந்த மாதிரி தனியாக நடக்கிற விஷயங்கள் ஃபீல்டுலாம் தனியாக தான் நடந்து போவார், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜட்மெண்ட் டே வர்றப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணுறாருன்னா,
நான் இங்கேருந்து போகணும், எனக்கு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ் போகிறேன், அதாவது ஒரு பில்கிரிம்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஆகிட்டே சொல்கிறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா எவாஞ்சலிஸ்ட். இவங்க ஒய்ஃப் பேர் கிறிஸ்டியானா, ஓகேவா, இவர் பேர் கிறிஸ்டின். ஃபஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர் எவாஞ்சலிஸ்ட்னா யார் அப்படின்னா, கடவுளோட வார்த்தைகளை வந்து ப்ரீச் பண்ணுறவங்க, மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறவங்க தான் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு வந்து விக்கெட் கேட் அப்படின்னா கிறிஸ்து தான், கடவுள் தான் விக்கெட் கேட்னு சொல்லுவாங்க. அந்த கோல் வந்து தெரியுதான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஃபீல்டில் காமிச்சு கேட்குறாரு. அப்போ கேட்குறப்போ தெரியுது, என்னால் கொஞ்சம் பார்க்க முடியுதான, தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நீ போகணும், அங்கே போனால் உனக்கு நீ என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து கேட்குறப்போ வந்து எவஞ்சலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ச்மெண்ட் ரோல், ஒரு ரோல் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு பேப்பர் ரோல் மாதிரி கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்க்குறப்ப அவருக்கு என்ன படிக்கிறாருன்னா, ஃப்ளீ ஃப்ரம் த ராட் டு கம் அப்படின்னு இருக்குது. அதாவது அழிவு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு நான் எங்கே போனால் எனக்கு அழிவு வராது, ஜட்ஜ்மெண்ட் எப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது, நான் என்னோடய பாவங்கள்லாம் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீ அந்த மாதிரி விக்கெட் கேட்க போ, சிவியர் ப்ரேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து விக்கெட் கேட்க போகிறதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. அந்த டோரை போய் அந்த விக்கெட் கேட்டை வந்து நாக் பண்ணணும், தட்டணும் அப்படின்னு சொல்கிறார். தட்டுறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ப்ரேயர் வந்து சிவியராக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா அப்டினேட் அண்ட் பிளேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க யார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸாக இருக்காங்க. அப்டினேட்னா என்னென்னு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு பிடிவாதம், ஸ்டப்பனாக இருக்கிறது. பிளேயபிள்னா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஏன் நீ அங்கே போகிற, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த வழியெலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு, எங்கெல்லாம் போகாத, நிறைய ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் மனசை கலக்க பார்க்குறாங்க. இல்லை நான் போயே ஆகணும், இங்கே இந்த சிட்டி பேர் என்னென்னா தி சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு வரப்போகுது, நான் வந்து போகணும் செலஸ்டியல் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாரு. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் செலஸ்டியல் சிட்டிக்கும் உள்ள ட்ராவல் தான், ஜேர்னி தான் வந்து இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைனா ஹெல் வந்து என்னை வந்து நரகத்துலேருந்து அழிச்சிருவாங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏன் பைத்திய மாதிரி பேசிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர்ஸ் சொல்கிறாங்க. நெய்பர் சொன்னதுக்கப்புறம் பிளேயபிள் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இவன் சொல்கிறதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அந்த அப்டினேட் சொல்கிறாரு, ஏன் நீனும் அவனோட சேர்ந்து போகலான்னு பார்க்குறாரு. தப்பா அங்கே ட்ரபிள் நிறையா இருக்கும், நீ போகாதன்னு தடுக்கிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது கிறிஸ்டியனுக்கு, ஒருத்தரை நம்ம அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்டின் பேக்கில் தான் ஹன்ச் பேக், அதாவது சின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அவனால் வேகமாக ஓட முடியல. பிளேயபிள் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அந்த விக்கெட் கேட்டை ரீச் பண்ணுறதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டுருக்காங்க இல்லையா, அப்போ போகும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மட்டி ஃபீல்டு மாதிரி வருது, ஒரு பொதக்குழி மாதிரி வருது. அந்த பொதக்குழியில் என்ன பண்ணிட்டுறாங்கன்னா, ரெண்டு பேரும் சிக்கி விழுந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, கிறிஸ்டின் கொஞ்சம் வந்து அதில் வந்து சிங்க் மூழ்கிடுறான் கொஞ்சம் தான் மூழ்கியிருக்கான். அதே மாதிரி பிளேயபிள் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டான், அவங்களால வெளில வரவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளேயபிள் வெளில வந்துடுறான். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஸ்லோ ஆஃப் டெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மைண்டு. இப்போ உங்கள் மைண்டு வந்து எப்படி இருக்குது, இவங்க போனதுக்கப்புறம் கூட உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இவெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இவர் அதுலேருந்து கொஞ்சம் நேரம் தப்பிச்சு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரபிள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து முடிவு பண்ணுறாரு, நான் வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறேன், என்னால் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கிறிஸ்டின் அவனை திரும்பி கூட பார்க்கல, மறுபடியும் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே எல்லாரும் அவங்க நெய்பர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க, இவன் ரொம்ப புத்திசாலி, தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டின் வந்து மிஸ்டர் வேர்ல்ட்லி வைஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து பக்கத்து வில்லேஜ்காரவங்க இவங்க, அந்த வில்லேஜ் பேர் வந்து கார்மல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ், ஓகேவா. இப்போ இங்கே போயிட்டுருக்கப்போ இவரோட பயணம் ஜேர்னி வந்து எல்லாருக்குமே வந்து பரக ஆரம்பிக்குது, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இவரோட நியூஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கிறோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ வேர்ல்ட்லி வைஸ்மேன் கேட்குறாரு, எங்கே இந்த மாதிரி ஹன்ச் பேக்கோட நீ வெயிட்டோட போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் அந்த மாதிரி விக்கெட் கேட்க போயிட்டுருக்கேன், பனிஷ்மெண்ட்லேயும் தப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உனக்கு குழந்தைங்க ஒய்ஃப்லாம் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஏன் நீ முட்டாள் மாதிரி பண்ணுற, திரும்ப அவங்கக்கிட்ட போ, நீ வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை இல்லை எனக்கு வந்து எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நான் விக்கெட் கெட்க போகணும், என்னோட ஹன்ச் பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ இப்போ வந்து யார் உனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட்டை சொன்னாங்க. இவாஞ்சலிஸ்ட்னு சொன்னோடனே அவர் ரொம்ப கேர்ஸ் பண்ணுறாரு, திட்டுறாரு அவரை போட்டுக்கிட்டு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னை வந்து மாட்டி விட பார்க்குறாரு. இப்போ நீ அவன் வந்து உனக்கு காமிச்சிருக்க டேரக்ஷனில் வந்து பசி உனக்கு எடுக்கும், நிறைய வந்து லைன்ஸ் டிராகன்ஸ்லாம் இருக்கும், சிங்கெல்லாம் வந்து உன்னை இது பண்ணுற மாதிரி இருக்கும், டார்க்னஸ் இருக்கும், அங்கே வந்து டெத்து கூட உனக்கு வர வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக சொல்லப்போனால் அது ஒரு டெத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உனக்கு மரணம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்டின் சொல்கிறான், எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, எந்த ட்ரபுள் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த ஹன்ச் பேக் எடுக்கிறத விட வேறு எந்த சந்தோஷமே கிடையாது, அந்த எல்லா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு ஹன்ச் பேக் தானே எடுக்கணும், இங்கே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, மொராலிட்டி, லீகல்டி அண்ட் சிவிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க. லீகல்ட்டி வந்து அப்பா, சிவிலிட்டி வந்து பையன். அவங்கள்ட்ட நீங்கள் போனால் அவங்களுக்கு நிறைய வந்து ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஹன்ச் பேக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து போனால் லீகல்ட்டி வந்து வீட்டில் இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்களே, லீகல்ட்டியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அது ஒரு ஹில்லுக்கு மேலே இருக்குது, ஒரு மலைக்கு மேலே இருந்தோடனே ரொம்ப ஹைட்டாக இருந்து ஹன்ச் பேக்கால் நடக்கவும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக அப்படி நிற்கிறாரு. அப்போ நிற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவாஞ்சலிஸ்ட் வராங்க. அங்கே இவாஞ்சலிஸ்ட் வந்துட்டு என்ன, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவருக்கு ரொம்ப ரொம்ப ஷேம் ஆகிடுது, நான் போய் வேர்ல்டி வைஸ்மேன் பேச்சை கெடுத்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. நான் அவங்க பேச்சை கேட்டது தப்பு தான், நான் வந்து மறுபடியும் வந்து என்னோட பயணத்தை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவாஞ்சலிஸ்ட் சொல்கிறாங்க. இவாஞ்சலிஸ்ட் வந்து சந்தோஷமாயிட்டு அவங்கள்ட்ட ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் விக்கெட் கேட்டை வந்து ரீச் பண்ணிடுறாரு. அங்கே ரீச் பண்ணவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேட்டை வந்து நான் ரொம்ப சத்தமாக தட்டிக்கிட்டே இருக்காரு. தட்டுறது மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, ரொம்ப வந்து கடுமையாக ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணவுடனே திறக்கிறாங்க. திறந்த உடனே குட்வில் அப்படிங்கிற ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, அவர் வீட்டில், அந்த வீட்டில் வந்து குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னா, என்னோட ஹன்ச் பேக், என்னோட சின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவர் வந்து உள்ளே அழைக்க போகிறாங்க. அழைக்க வர்றப்போ மறுபடியும் வந்து அவர் தள்ளி விட்டுறாங்க பின்னாடி அவர் இருக்கிற இடத்துக்கே. ஏன் அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், ட்ரபுள்லாம் இருக்கும், நீ வந்து நேரோ கேட் கூட இருக்கும், ரொம்ப பாதைகள்லாம் ரொம்ப குறுகலாக இருக்கும், நீ ரொம்ப இது எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தானே வர அப்படின்னு சொன்னோடனே, நான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க. உள்ளே அழைச்சிட்டு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கேட்குறாரு, அந்த ஹன்ச் பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதை இது பண்ணுறதுக்கு, அது வந்து வலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி, வலி இருக்கான்னு கேட்குறப்போ, நீ இந்த லாஸ்ட் இதை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ஹன்ச் பேக் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கொஞ்சம் தூரம் நடந்து போ, உனக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, அங்கே வந்து ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸை யார் அப்படின்னா, ஒருத்தர் வெளில வராரு, இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப நேரமாக தடிச்சிருக்காரு. அப்போ இன்டர்பிரிட்டர் வராரு. இன்டர்பிரிட்டர் வந்தோடனே அவர் உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. உள்ளே அழைச்சிட்டு போன உடனே அங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம் அழைச்சிட்டு போகிறாரு. அடுத்த ஒரு ரூமில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய தூசியாக இருக்குது. அப்போ தூசியாக இருக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தட்ட சொல்லி இதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. க்ளீன் பண்ணுறப்ப அந்த டஸ்ட்லாம் பறந்து இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஸ்ட்ரக் ஆகுது. கிறிஸ்டியனுக்கு வந்து தும்மல் வர மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுது. அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள் வந்து தண்ணி குடிச்சிருக்கு, தண்ணி குடிங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. தண்ணி குடிச்சதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டார்க் ரூம், இந்த டஸ்ட் ஃபுல்லான ரூம் வந்து எதை இம்ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, மனுஷங்களோட பாவத்தை இம்ப்ளேஸ் பண்ணுது. தன்னோட ஒரு மனுஷன் வந்து தன்னோட பாவத்தை அவங்களாவே சுத்தம் பண்ணிடணும், அதாவது அவங்களாவே உணர்ந்து அதை சரி பண்ணணும், மறுபடி மறுபடியும் தப்பு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த கேர்ள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நல்ல ஒரு வழி இருக்குது, இதுக்கான பெஸ்ட்டு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கேர்ள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்னொரு ரூம் கழிச்சிட்டு பாருங்க, ஒரு குட்டி ரூமாக இருக்குது. அதில் யார் இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க பேர் என்ன, பேஷன் அண்ட் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. பேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து நிறைய வந்து உலக ஆசைகள் வந்து நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பேஷன்ஸ் எப்போதுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நிறைய ட்ரெஷஸை, நிறைய வந்து திங்ஸை, வந்து கோல்டன் திங்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து கொட்டுறாங்க அப்படின்னா, பேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடை கடை கடைன்னு எல்லாத்தையும் பிக் பண்ணி எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் பேஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. பேஷன் வந்து கொஞ்சம் நேரத்தில் அது வாங்கினது எல்லாத்தையுமே, எடுத்தது எல்லாத்தையுமே தீர்த்துட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. கிறிஸ்டின் கேட்குறாரு, இது எதை எம்ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்டர்பிரிட்டர் சொல்கிறாரு,
பேஷன் வந்து எதை குறிக்குதுன்னா, மனுஷங்க வந்து உலக ஆசையில் ரொம்பவே வந்து ஈடுபாடாக இருப்பாங்க இல்லையா, வேர்ல்டி திங்ஸில் வந்து ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அங்கேயே முடிச்சுக்கணும்னு இருப்பாங்க. ஆனால் பேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தி செகண்ட் வேர்ல்டுக்கு அவங்க ஆப்டாக இருப்பாங்க, ஆப்ஃபுல்லாக இருப்பாங்க, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்போதுமே பேஷன்ஸாக தான் இருக்கணும், பேஷன்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இம்ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டி ப்ரெஷர்ஸ்க்கெலாம் அடிமையாகக்கூடாது, அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பேஷன்ஸ்னு பேஷன்னு சொன்ன இல்லையா, அவங்க எப்போதுமே வந்து நோபல் திங்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் கூட அவ்வளோவா பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி ப்ளஷர்ஸ்க்கு ட்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன, ஒரு வந்து ஃபயர் வந்து ரொம்ப எரிஞ்சிட்டு கொதிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, நெருப்பு தழும்புற மாதிரி கொதிக்கிற மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. அது எதை இம்ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷங்களோட கடவுள் நம்பிக்கை இம்ப்ளேஸ் பண்ணுது. அதில் ஆயிலை ஊற்ற ஊற்ற எரியிற எண்ணெயில் அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சாரி, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறப்ப என்ன ஆகுனா மறுபடியும் மறுபடியும் எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த நெருப்பில் வந்து ஆயிலுங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் மேலே நம்ம வச்சுருக்கிற பற்று, நம்ம இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கே இருக்கோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம்னா, அது ஒவ்வொரு தான் எண்ணெயை மாதிரி ஊற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எப்போதுமே வந்து ஃபயர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போதுமே வந்து அவங்கள யாரையுமே டச் பண்ண முடியாது, அதாவது காடை ஃபாலோ பண்ணுற யாரையுமே வந்து நம்ம டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி தான் ஒரு கிறிஸ்டியன் வந்து இருக்கணும், அதாவது ஒரு மனுஷன் அப்படி இருக்கணும். கிறிஸ்டியன் தனியாக இம்ப்ளேஸ் பண்ணலை, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பார். ஒரு மனுஷன் வந்து யார் காடை வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மனுஷன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரிட்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேலஸ்குள்ளே அவங்க போகிறாங்க. இன்டர்பிரிட்டர் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்களே, அந்த பேலஸ்குள்ளே போகிறப்போ அவங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, பேர் எழுதுவார், யார் யாரெல்லாம் உள்ளே என்டர் ஆகுறாங்களோ அவங்க பேர்லாம் அவர் எழுதி வச்சுக்குவார். அந்த மாதிரியான ஒருத்தவங்கள்ட்ட அவர் போய் பேரை கொடுக்குறாங்க. பேரை கொடுத்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்கே வந்து நிறைய பேர் வந்து மேலே டாப்பில் இருக்காங்க, நிறைய பேர் மக்கள் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கோல்டானான க்ளோத்ஸ்லாம் போட்டிருக்காங்க, தங்கத்தாலான பொன்னிறமான அப்படிங்கிற ஒரு க்ளோத்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு இருக்கப்போ இவங்க யாரும் உள்ளே அவங்களால வர முடியல, ஏன்னா தைரியம் கிடையாது உள்ளே வர்றதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டினியூ பண்ணுறாரு ஜேர்னியை. அப்போ பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஸ்வாட்லாம் கொடுக்குறாங்க, கத்தி, அப்புறமா வந்து தடுக்கிறதுக்கான அந்த இப்போ போர் வீரர்களை பார்க்கறதுக்கு தலையிலலாம் வந்து ஒரு இது ஹெல்மெட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த கதவை தாண்டி போகிறப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ஆம்டு மனுஷாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் எதிர்த்து போகணும். அவங்கள்ட்ட தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜேர்னி இப்படியே நின்றுடும். ஸோ வந்து இவர் வந்து, நான் ஓகே சண்டை போடாதயான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் சண்டை போட்டு போயிடுறாரு. எல்லோரும் வந்து அவர் வாழ்த்துறாங்க கோரஸாக, ஏன்னா அதை வந்து எதை இம்ப்ளேஸ் பண்ணுதுன்னா, அந்த ஜேர்னியில் நடந்து போகணும், கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் அப்ஸ்டக்கிள்ஸை தாங்கிறதுக்கான சக்தி இருக்கணும், நம்ம அதெல்லாம் எதிர்த்து தான் போகணும், அதுக்கெலாம் பயந்து போயிடக்கூடாதுங்கிறத இம்ப்ளேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து யாரை இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து கேஜில் வந்து இருக்காரு. ப்ரொஃபஸர் வந்து அவர் டிசப்பியராக ஆகியிருக்காரு. அவர் என்ன, அவரை பற்றி இவர் கேட்குறாரு, கிறிஸ்டின் வந்து இன்டர்பிரிட்டரை கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸரே சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நான் வேர்ல்டில் வந்து லஸ்ட்டுக்கும் சின்னுக்கும், அதாவது இந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் லஸ்ட்டுக்கு சின்னுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ப்ளஷர்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷத்துக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அப்போ கொடுக்குறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை இந்த கேஜில் போட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் டே வர்றப்போ எனக்கு எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஹெல்லில் போட்டுருவாங்க என்ன, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே போகிறாரு. அதுக்கப்புறமா இன்டர்பிரிட்டர் என்ன ஆகுறாருனா, டக்குன்னு வந்து ட்ரம்பிள்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. நடுங்கினோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் இது மாதிரி ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை நான் ஒரு சின்ன கனவு கண்டேன், என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வர மாதிரி ஒரு ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து பெரிய வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க பக்கத்தில் வந்து நிறைய ஏஞ்சல்ஸோட கையில் ஜட்ஜ்மெண்ட் புக்கோட அந்த மாதிரி வர மாதிரி நான் வந்து கனவு கண்டேன். அப்போ வந்து நம்ம எல்லோரும் வரோம், அப்போ வந்து நல்ல பீப்புளெலாம் இருக்காங்களே, ரொம்ப பாவம் செஞ்ச மக்கள்லாம் வந்து ஹெல்லுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து வில்லிங்காக இருக்காங்க, ஜீசஸோட போகிறதுக்கு சாகிறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கிறிஸ்டின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுளோட வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க ஒரு ஹைவே மாதிரி வருது. அங்கே ஹைவே அப்படிங்கிறது எதையும் ப்ளேஸ் பண்ணுறது, சால்வேஷன், சால்வேஷனாக ரட்சிப்பு. இவர் கடவுள்கிட்டேருந்து அந்த சால்வேஷனை வாங்கிட்டாரு, ரட்சிப்பு அடைஞ்சிட்டாரு, சின்ஸ் எல்லாமே மன்னிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அங்கே போயிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு கிராஸ் மாதிரி வருது, அது அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஜீசஸோட சிம்பிள் கிராஸ் இருக்கும் இல்லையா, அது இருக்குது. அதுக்கு கீழே கல்லற மாதிரி நிறையா இருக்குது. அதில் இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பீடாக போயிட்டே இருக்கார் இல்லையா, அந்த ஹன்ச்பேக் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து போயிட்டு அந்த கல்லறக்குள்ளே போயிடுது, அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துருது.
இவருக்கு ரொம்ப சந்தோஷமானவுடனே அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு, ஒரு மூணு தடவை அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு சந்தோஷமாகிடுறாரு. ஏன்னா ஹஞ்ச்பேக் போயிடுச்சு இல்லையா, அப்போ இவர் வந்து ரொம்பவே வந்து ஜட்மெண்ட் டேக்கு வந்து அவ்வளோவா வந்து பனிஷ்மெண்ட் வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த ஜேர்னியை வந்து தொடர ஆரம்பிக்கிறாரு. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஹெவன் போகிறதுக்கு இவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிது. அப்போ 3 ஏஞ்சல்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட பாவங்கள் எல்லாம் வந்து வந்து ஃபர்கியூ பண்ணிடுச்சு, மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து நிறைய வந்து க்ளோத்ஸை வந்து புதுசாக போட்டு விடுறாங்க, நியூ க்ளோத்ஸ் மாற்றி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. தேர்ட் ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோல் மாதிரி கொடுக்குறாங்க, சீல் வச்சு ஒரு ரோல் மாதிரி கொடுக்குறாங்க, பேப்பர் ரோல் மாதிரி கொடுத்து அவர்கள்ட்ட கையில் கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போங்க, அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேலி ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட மாதிரி போயிட்டு அங்கே வந்து ஒருத்தவங்களாம் மீட் பண்ணுறாரு. யாருன்னா, மூணு பேரை மீட் பண்ணுறாங்க. சிம்பிள், ஸ்லோத் அண்ட் ப்ரெசம்ஷன். ஓகேவா, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங்கோடு அங்கே வந்துடும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிம்பிள், ஸ்லோத் அண்ட் ப்ரெசம்ஷன். ஓகேவா, இவங்க மூணு பேரையும் வந்து மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல படுத்திருக்காங்க, நீங்கள் வந்து கடலில் மூழ்கி போயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா வந்து லயன் வந்து உங்களை சாப்பிட்ரும், சிங்கங்கள்லாம் உங்களை சாப்பிட்ரும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் கூப்பிடுறாரு. வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ சிம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எந்த ஆபத்துலேயுமே இல்லை, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்லோத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் எழுந்திரிச்சு பார்த்துட்டு உங்கள் மூணு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் எழுந்திரிச்சு பார்த்து ஸ்லோத் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. ப்ரெசம்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எதை இம்ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, சிம்பிள்னா என்னென்னா, மூணு விதமான மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து இம்ப்ளேஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து டேஞ்சரில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிக்குவாங்க, நான் டேஞ்சரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியல. ஸ்லோத் அப்படின்னா எப்படின்னா, டேஞ்சரில் இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் வந்து லேசி பீப்புள், அவங்க ஒன்றுமே எஃபர்ட் போட மாட்டாங்க, அவங்க வந்து டேஞ்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடவே மாட்டாங்க. ப்ரெசம்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுறது தான் ரொம்பவே சரியானது, ஹையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரோட அட்வைஸுமே கேட்குவாங்க. அது டைப் ஆஃப் பீப்புளை வந்து இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரை மீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, ஃபார்மலிஸ்ட் அண்ட் ஹிப்போக்ரசி. ஃபார்மலிஸ்ட்னா வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஹிப்போக்ரசின்னா போலியாக இருக்கிறது. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரையும் வந்து ஒரு நேரோ வேலை வந்துட்டுருக்காங்க, ஒரு குறுகலான பாதையில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து, ஏன் நீங்கள் இப்படியால் வரீங்க, நேர் வழியிலே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேருந்து வரீங்க, இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறப்போ, நாங்கள் லேண்ட் ஆஃப் பெங்களூர்லேருந்து வரோம், மவுண்ட் சியோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவரை மாதிரியே தான், இவங்களும் வந்து சால்வேஷனுக்காக வந்து ஹன்ச்பேக்லாம் இது பண்ணுங்கிறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து அவர் சொல்கிறாரு, நேர் வழியில் தானே வரணும், நேர் வழியில் தானே, டோர் வழியில் தானே வரணும், நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து குறுக்கு வழியில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து திருடுறவங்க தான் இந்த மாதிரி வருவாங்க, தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வருவாங்க, நீங்கள் ஏன் இப்படி வரீங்கன்னு கேட்குறப்போ, இல்லை வந்து எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ட்ரபுளாக இருக்கும், நாங்கள் ஷார்ட் கேட்பாங்க. இந்த பீப்புள் வந்து எதை இம்ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து ஷார்ட்கட்டையே எப்போதுமே விரும்புவாங்க, அது ஒரு நேர்மையான வழியில் வரமாட்டாங்க, எப்போதுமே ஷார்ட்கட்காக தான் விரும்பிகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லோரும் 1 கிலோமீட்டர் வராங்கன்னா, இவங்க 100 மீட்டரில் எப்படி வரலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளில் வந்து கொடுக்கறதுக்காக தான் இவங்க ஃபார்மலிஸ்ட் அண்ட் ஹிப்போக்ரசி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கேட்குறாங்க, நான் வந்து இவ்வளோ ட்ரபிள்லாம் தாண்டி தான் வந்தேன்னு கிறிஸ்டின் சொல்கிறப்ப அவர் சொல்கிற, அவங்களாம் சிரிக்கிறாங்க, இவ்வளோலாம் வந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்கள் ஷார்ட்கட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே சொல்லலை, கிறிஸ்டின் ஒன்றுமே அவங்ககிட்ட பேச விரும்பலை. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ப்ரே காடுக்கு வந்து ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, கடவுளை வந்து துதிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹார்ட்ஷிப்ஸ்லாம் வந்துச்சுன்னா எதுவுமே ஃபேஸ் பண்ண தயாராக இருக்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்க ஷார்ட்கட் போகணும் சால்வேஷனுக்கு, அதுதான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு, இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரையும் அதுக்காக, அதாவது இப்படிப்பட்ட பீப்புள் கூட நம்ம அந்த வேர்ல்டில் இருக்காங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கேரக்டராக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. சரியா, ஸ்லோத் பீப்புள், சிம்பிள், ப்ரெசம்ஷன் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் டைப்பும் இருக்காங்க, இந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க, ஹிப்போக்ரஸியாகவும் இருக்காங்க, ஃபார்மலிஸ்டாகவும் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க மூணு பேரும் வந்து அங்கே ரீச் பண்ணுறப்போ ஒரு இடத்துல வந்து என்ன, ஒரு மலை மாதிரி வருது, ஹில் வருது, அது ஒரு டேஞ்சரான ஹில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு மூணு வழி பிரிக்கப்பட்டிருக்கு, ஒரு நேரோ ஒரு குறுகலான ஒரு வழி இருக்கும், ரெண்டாவது என்னென்னா தி வே ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா தி வே ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து கொஞ்சம் வந்து தண்ணிலாம் இருக்குது,
அப்போ அது வந்து அவர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறார். கிறிஸ்டின் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அது குடிச்சிட்டு வந்து என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நேரோ வேவை வந்து சூஸ் பண்ணுறாரு. மற்றவங்க ரெண்டு பேரும் வந்து அதில் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க, வேவ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு, அப்புறமா தவழ்ந்து தவழ்ந்து செய்கிறாரு. ஏன்னா செங்குத்தா அப்படியே ஒரு நேரோ வே இருக்கு இல்லையா, அதனால் அவங்களால போக முடியாது. ஸோ அப்படி போக ஆரம்பிக்கிறார். அந்த போகிற வழியிலே இடையில என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு மரம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கு இடையில நிழல் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து அர்பன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அது எதுக்காகனா கடவுள் கொடுக்குறாங்கன்னா, ட்ராவல்ஸ் போகிறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், உங்கள் டயர்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, கடவுள் கொடுத்துருக்காங்க, காட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அதில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட பாசம்லேருந்து அதாவது மார்பிள் வந்து அந்த ரோல் கொடுத்தாங்களே அந்த ஏஞ்சல்ஸ், அதை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் அதுதான் வச்சுருக்காரு. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தோடனே அவருக்கு என்ன பண்ணுது, தூக்கம் வந்தது. தூக்கம் வந்தோடனே தூங்கிடுறாரு. அது வந்து அவர் கையிலேருந்து ஸ்லிப்பாகி விழுந்துருது. அந்த இடத்துல இவர் தூங்க ஆரம்பிக்கிறார் அந்த ஹோல் நைட் ஃபுல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷன் வந்து இவர் எழுப்புறாரு. என்னன்னா இவர் எப்படி கூப்பிட்றா, கிறிஸ்டியன் லேசி அப்படின்னு சொல்கிறார், எழுப்புறாரு. சோம்பேறி எந்திரி, அந்த எறும்புங்கள்லாம் பார்த்து நீ கற்றுக்கோ எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் வந்து எந்திரிச்சு பயந்துட்டு எந்திரிச்சு அவரோட வே வந்து தொடர ஆரம்பிக்கிறாரு, அந்த ஜேர்னியை வந்து தொடர ஆரம்பிக்கிறார். டாப் ஆஃப் த ஹில் போயிட்டே இருக்காரு. இப்போ ஒரு தூங்கினார் இல்லையா, கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே தூங்கினார் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் அந்த ஜேர்னி தொடர்ந்துட்டுருக்கப்ப அடுத்து ஒரு ரெண்டு பீப்புளை வந்து மீட் பண்ணுறாருன்னா, டிமோரஸ் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டிமோரஸ்னால் தைரியம் இல்லாத, பிரேவ் இல்லாத பர்சன் அர்த்தம். மிஸ்ட்ரஸ்னால் நம்பிக்கை இல்லாத, ஓகே நம்ப முடியாத அளவுக்கு, உங்களுக்கே தெரியும் இல்லையா. இவங்க ரெண்டு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹில்லேருந்து டாப் ஆஃப் ஹில்லேருந்து கீழே இறங்கி ஓடி ஸ்பீடாக வராங்க. ஏன் நீங்கள் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் வந்து சிட்டி ஆஃப் ஜியோனுக்கு வந்து வரலான்னு பார்த்தோம், சிட்டி ஆஃப் ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அங்கே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, வே ரொம்ப ட்ரபிளாக இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வழியில் வந்து ரெண்டு சிங்கங்கள் எல்லாமே இருக்குது, அது எங்களை பார்த்து பயமாக இருக்குது, அது எங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றோமுன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் போகிறோம், பரவாயில்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சொல்லுது, அந்த சிங்கங்களும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. கிறிஸ்டின் பரவாயில்ல, அந்த வேவ் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான், ஜேர்னி விட்டுடலாமான்னு பார்க்குறான். இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எப்படியும் நம்ம போனால் பின்னாடி போனால் நமக்கு எப்படியும் அழிவு வரதான் போகுது, நம்ம சிட்டிக்கு போனால் அழிவு வரதான் போகுது, அதுக்கு நான் இப்படியே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தெரியுது அந்த ரோல் வந்து காணா போச்சு, எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். நம்ம அந்த இடத்துல தூங்கணுமே, அந்த இடத்துல தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறான். ஓடி போய் பார்க்குறப்போ அங்கே கிடக்குது. அங்கே கிடக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷமாயிருது, நல்ல வேலை இருக்கு, எங்கேயும் மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் பாசம்குள்ளே வச்சுக்கிட்டு அவரோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்ப அங்கே ஒரு பேலஸை பார்க்குறாரு, ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பேலஸ் நேம் வந்து பியூட்டிஃபுல்னே வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே போக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் அந்த வந்து சிங்கங்கள்லாம் இருக்குது. இவருக்கு பயம் வந்துருச்சு, ஏற்கனவே அந்த டிமோரஸ் சொன்னால அங்கே வந்து லைன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி லைன் இருக்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிறோம். பயந்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போர்ட்டர்னு சொல்லியிருக்காங்க, அந்த பேலஸோட போர்ட்டர் வந்து இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைன் வந்து கட்டி தான் போட்டுருக்காங்க, செயின் பண்ணி போட்டு தான் இருக்காங்க. அது உங்களை ஒன்றும் செய்யாது, வாங்க, இது வந்து மனுஷங்களோட பிரேவை வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் போவாங்க என்னென்னு செக் பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்போ இவர் தைரியமாக போயிடுறாரு. அந்த இது சிங்கங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை அதுங்களை. ஸோ இவர் உள்ளே போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ட்ராவலர்ஸ்க்காக வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போய் இவர் வந்து தங்குறாரு. இந்த ஒர்க்கை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிறிஸ்டின் வந்து இந்த பேலஸில் தங்கினார் இல்லையா, அங்கே போய் வந்து நிறைய மனுஷங்களை வந்து மீட் பண்ணுறாங்க, நிறைய கேர்ள்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க முக்கியமாக. அதுக்கப்புறம் அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதோட டெஸ்டினேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்பட்டாலும் அதில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.